Hi friends, welcome to Shobhana Dinesh Kitchen Wife Valamudan. இப்ப நம்ம தீபாவளிக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு தான் பார்க்க போறோம். தீபாவளிக்கு என்னன்னா தீபாவளி ஈவினிங் நம்ம எப்பயுமே பட்டாசு வெடிப்போம். அதுதான் நம்மளோட இதுன்னு நினைப்போம். ஆனா வந்து இதுல ரொம்ப முக்கியமானது வடநாட்டுக்காரங்க எல்லாம் இதுதான் ரொம்ப செய்றாங்க. லட்சுமி குபேர பூஜை அதுதான் நம்ம இப்ப செய்ய போறோம். அது எப்படின்னு பாக்கலாம். அது எப்படி செய்யணும்ன்றதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி அன்னைக்கு செய்யற லட்சுமி குபேர பூஜைக்கு ரெடி பண்ணிருக்கோம். அதை இங்க ஒரு பலக வச்சிருக்கேன். இது விநாயகர் வைக்கிறதுக்கு, இங்க லக்ஷ்மி வைக்கிறதுக்கு. ரெண்டாவது படியில லக்ஷ்மி, லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கடுத்து குபேரர் வைக்கணும். இந்த இடத்துல எல்லாமே பச்சை கலர் தான் அவருக்கு உகந்ததுன்றதுனால நான் பச்சை கலர்ல போட்டிருக்கேன். இங்க அவருக்காக வாங்கின பச்சை வெல்வெட் கிளாத் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு ஜாக்கெட் பிட் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அடுத்ததா வெத்தலையில விநாயகர் பிடிச்சு வச்சாச்சு. முதல் வேலை அதுதான், அதை செய்தாச்சு. அதுக்கடுத்து ஒரு தட்டுல நவதானியத்தை பரப்பிக்கலாம். இந்த தட்டுல நவதானியத்தை பரப்பியாச்சு. அந்த தட்டுக்கு மேல நம்ம லக்ஷ்மிய வைக்க போறோம். அதுக்கு வந்து ஒரு பித்தளை குடத்துல இந்த மாதிரி சுத்தமான தண்ணியும், அதுல ஆறு ஒருவா நாணயமும், அதுக்கப்புறம் வெள்ளி வெள்ளி நாணயம் இருந்தாலும் சரி, வெள்ளி ஏதாவது ஒரு பொருள் அதை நம்ம யூஸ் பண்ணியிருந்தா அதை கழுவிட்டு போடணும். நான் உள்ள மோதிரம் போட்டிருக்கேன், வெள்ளி மோதிரம். அதுக்கப்புறம் அதை சுத்தி மாயலை வச்சிடலாம். மாயலை வச்சு நம்ம அதுக்கு மேல மட்டையோட இருக்கிற தேங்காவை வச்சு அலங்காரம் பண்ணலாம். லக்ஷ்மிக்கு அலங்காரம் பண்ணலாம். அலங்காரம் பண்ணிட்டு நான் காட்டுறேன். அதே மாதிரி சில பேர் நூல் சுத்துவாங்க. நூல் சுத்தலைன்னா, நூல் சுத்த நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி தெரியாதவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளவுஸ் பிட்டோ இல்ல சாரியோ புதுசா எது இருந்தாலும் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஆனா புதுசா இருக்கணும். நான் இப்ப பிளவுஸ் பிட் தான் வச்சிருக்கேன். இது ஒரு என்னோட புது பிளவுஸ் பிட், அதை வச்சு நான் டெக்கரேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு சாரி மாதிரி கட்டிருக்கேன். இப்ப இத இந்த இடத்துல வச்சிடலாம். வச்சுட்டு அம்மனை நான் ரெடி பண்ணிருக்கேன். அவங்கள இது மேல வச்சிருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே வந்து விநாயகர் வச்சிருக்கோம். இங்கே அம்மனையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இனிமே கீழே அம்மன் பின்னாடி தேங்காய் மட்டையில, மஞ்சள் தடவுன தேங்காய் மட்டையில அம்மனை வச்சிருக்கேன் நான். நீங்க உருவம் இல்லைன்னா கூட நம்ம உருவமா வரைஞ்சிக்கலாம். மஞ்சள் குங்குமத்திலேயே அம்மனோட மகாலட்சுமியோட உருவத்தை வரைஞ்சி கூட நம்ம கும்பிடலாம். அதுவும் ரொம்ப சுலபமான முறை தான். அதுக்கடுத்து பின்னாடி லக்ஷ்மி குபேரரை வைக்கணும். படம் இருக்கு எங்ககிட்ட, நான் படத்தை தான் வைக்க போறேன். முதல் படியில விநாயகர் வச்சோம். அடுத்து வந்து லட்சுமி அலங்காரம் பண்ணி வச்சாச்சு. அலங்காரத்துல பூ பாருங்க, மூணு வகையான பூ வச்சிருக்கேன். தாமரை, அவங்களுக்கு பிடிச்ச தாமரை, அப்புறம் நித்தியமல்லி, எங்க வீட்டுல பூத்தது நானே கட்டினது, அடுத்து அவங்களுக்கு பிடிச்சமான மல்லி, அவங்களுக்கு பிடிச்ச துளசி, எல்லாம் சேர்த்து அலங்காரம் பண்ணிருக்கேன். அதுக்கு மேல வந்து குபேரர் தாமரை வச்சாச்சு, அவருக்கு பிடிச்சமான தாமரை, அப்புறம் மல்லி, அப்புறம் நித்தியமல்லியும் செய்து அலங்காரம் பண்ணியாச்சு. இப்போ அவருக்கு பிடிச்சமான நவரத்னமும் வச்சிருக்கேன். அதே மாதிரி நவ தானியமும் வச்சிருக்கோம். நவ தானியங்கள் வச்சிருக்கோம், நவரத்னங்கள் வச்சிருக்கோம். நவரத்னம்னு நவரத்னம் மாதிரி இருக்கிற கல்லுங்கள்லாம் வச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்மளால எவ்வளவு டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். நம்மளுக்கு இந்த போட்டோலயே இருக்கும் பாருங்க, எவ்வளவு நவரத்னங்கள் பானையில. அதே மாதிரி நம்ம அலங்காரம் பண்ணிருக்கலாம். உங்களால முடிஞ்சதை நீங்க வச்சு கும்பிடலாம். இந்த மாதிரி தான் செய்யணும்னு இல்லை. இது ஆனா ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு மணி எல்லாம் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் வச்சு அப்படியே டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது பவளம், இது மரகதம், இது வந்து முத்து, இது தங்க உருண்டைகள், இது வைரம், இது தங்கம்,
அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம் இதுதான் செய்யணும் இல்ல நம்மளால முடிஞ்சது ஒரு சின்னதா ஏதாவது செய்தா கூட போதும் இன்னைக்கு தீபாவளிக்கு நம்ம எப்படி வந்து குபேர பூஜை செய்யலாம் லட்சுமி குபேர பூஜை செய்யலாம்ன்றத பார்க்க போறோம் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம் தீபாவளிக்கு நல்ல தடபுடலா சாப்பாடு செய்து சாப்பிடுவோம் அதுக்கு அப்புறம் ஈவினிங் ஆனா என்ன பண்ணுவோம்னா காலையிலே தீபாவளிக்கு குளியல் போடுவோம் அது ஆமா அது ரொம்ப முக்கியம் எண்ணெய் குளியல் போடுவோம் குளியல் போட்டு நம்ம சாமி கிட்ட புது ட்ரெஸ்லாம் வச்சு கும்பிட்டு நம்ம ட்ரெஸ் போட்டுட்டு அதோட விளையாட போயிடுவோம் இல்ல நம்ம டிவில நிறைய ப்ரோகிராம் வரும் அதை பார்க்க உட்கார்ந்துருவாங்க அதுக்கு அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணனும்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா தீபாவளிக்கு ஈவினிங் பட்டாசு வெடிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைப்போம் ஆனா வந்து அதுல ரொம்ப முக்கியமானது தீபாவளியில ஈவினிங்ல புதன் ஓரையில அதுவும் புதன் ஓரையில இந்த பூஜை செய்யறது ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு அந்த புதன் ஓரை எப்பன்னு பார்த்துட்டு அப்ப அன்னைக்கு வர தீபாவளி அன்னைக்கு புதன் ஓரையில இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி இந்த அளவுக்கு டெக்கரேட் இதுவும் சிம்பிளா தான் நான் பண்ணிருக்கேன் இதுக்கு மேலேயும் நிறைய பேர் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்ணிருக்கேன் இதுலயே இன்னும் சுலபமாவும் செய்யலாம் இத்தனை பொருட்கள் இவ்வளவுலாம் வேணாம் அவங்க வந்து ரொம்ப எளிமையா கும்பிட்டா கூட நம்ம நம்மளோட இறைவன் நம்மள ஓடி வந்துருவாங்க இல்லையா அதனால நம்ம எவ்வளவு சிம்பிளா கும்பிட முடியுமோ சிம்பிளா கும்பிடலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா தான் கும்பிட்டுருக்கேன் இதே மாதிரி செய்யணும்னு இல்ல ஆனா உங்களுக்கு ஒரு எப்படி பூஜை பண்ணணும்ன்றத எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பணம் பத்தும் செய்யும்னுவாங்க நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பணம் வந்து கையில நிக்கிறது இல்ல நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம் நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு அதே மாதிரி பணம் வரவும் கம்மியா இருக்கு அப்படின்னும் ஃபீல் பண்ணுவோம் அதுக்காக தான் இந்த பூஜை பண்றோம் பண வரவுக்காக லட்சுமி பூஜையும் பணம் வந்த பணத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக குபேர பூஜையும் பண்றோம் வந்து லக்ஷ்மி யாருன்னு தெரியும் நம்ம லக்ஷ்மி வந்து பெருமாளோட மனைவி அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் குபேரர் யாருன்னா பெருமாளோட கல்யாணத்துக்கு கடன் கொடுத்து உதவுனவர் தான் நம்மளோட குபேரர் அதனால நம்ம குபேரர் ரொம்ப செல்வந்தர் அவருக்கே கஷ்டம் வந்திருந்தப்ப சிவன் அவரோட ரொம்ப இஷ்ட தெய்வம் வந்து சிவன் ஃப்ரெண்டு மாதிரி சிவபெருமான் சிவபெருமான் கிட்ட போய் குபேரர் வந்து முறையிடுறாரு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னப்ப தன்னோட நண்பருக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூஜையை சொன்னாரு நீ லக்ஷ்மிக்கு வந்து பூஜை பண்ணு அப்ப உன்னோட செல்வம் வந்து நிரந்தரமா உன்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால குபேரரே லக்ஷ்மிக்கு பூஜை செய்தவங்க அந்த மாதிரி தான் இப்ப நம்ம செய்ய போறோம் முத வந்து லக்ஷ்மிக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம குபேரருக்கு செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம எந்த பூஜை செய்தாலும் முத வந்து விநாயகரை ஞாபகமா விநாயகரை கும்பிட்டு தான் எந்த பூஜையும் தொடங்கணும் அதனால இப்ப நம்ம விநாயகருக்கு அருகம்புல் சாத்தி விநாயகர் மந்திரம் எந்த மந்திரம் தெரியுதோ அது சும்மா சின்னதா சின்ன மந்திரம் கூட போதும் அப்படி எதுவும் விநாயகருக்கு தெரியலன்னா விநாயகா போற்றி விநாயகா போற்றி விநாயகா போற்றி ஓம் விநாயகா போற்றின்னு சொன்னா கூட போதும் அந்த மாதிரி சொல்லிட்டே நம்ம அருகம்புல் கொடுக்கலாம் சாமிக்கு வைக்கலாம் நீயும் கொஞ்சம் வேணுமா இப்ப அமலா எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிருந்தா அமலா ரொம்ப இந்த பூஜைக்கு எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா என் கூட என்னோட ஸ்டூடெண்ட் அவா என்கிட்ட டியூஷன் படிக்கிறாவா என்னோட ஸ்டூடெண்ட் ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால பூஜைக்கும் அவ கலந்துட்டு இருக்கா இப்ப நம்ம பூஜை பண்ணலாம் ஓம் தத்ருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத் இப்ப விநாயகர் பூஜை முடிஞ்சிருச்சு எப்பயுமே எந்த பூஜையிலுமே விநாயகரை முதல் கும்பிடணும் அதுக்கப்புறம் நம்மளோட தெய்வம் குல தெய்வமான அவங்க அவங்களுக்கு ஒரு குலசாமி குல தெய்வம்னு இருக்கும் இல்லையா அந்த குல தெய்வத்தை நினைச்சுக்கணும் கண்டிப்பா தவறாம இத செய்யணும் நம்ம குலதெய்வத்தோட அனுகிரகம் இருந்தாதான் மத்த தெய்வ தெய்வங்களோட தெய்வங்களோட அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்ப நம்மளோட குலதெய்வத்தை நினைச்சுக்கலாம் எங்களோட குலதெய்வம் வந்து சொக்கநாதர்
பூஜை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும்னு நம்ம குலதெய்வத்துக்கிட்டயும் வேண்டியிருக்கோம். நல்லபடியா நடக்குது பூஜை, இதே மாதிரி பண்ணணும். இந்த பூஜை வந்து முக்கியமா வடநாட்டுல எல்லாம் பண்ணுவாங்க, அதனாலதான் அவங்க எல்லாம் செல்வந்தரா இருக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப நம்மளுதுலயும் சவுத் இந்தியாலயும் நிறைய பேர் இப்ப செய்துட்டு வராங்க. இத நீங்களும் பின்பற்றி வரலாம். இது தீபாவளிக்கும் செய்யலாம். தீபாவளி இல்லாம குபேரருக்கு உகந்த நாளான வியாழக்கிழமையிலயும் செய்யலாம். வியாழக்கிழமை வியாழக்கிழமை செய்யலாம். அந்த இவ்வளவு கிராண்டா செய்யலனாலும் சிம்பிளா செய்யலாம். குபேர விளக்குன்னு இருக்கு, குபேர விளக்கு ஏத்தி கூட செய்யலாம். இப்ப நம்ம எல்லா ரெடி விநாயகர் கும்பிட்டுட்டோம், குலதெய்வத்தையும் கும்பிட்டுட்டோம். இப்ப வந்து லட்சுமிக்கு அர்ச்சனை பண்ண போறோம் பச்சை கலர் குங்குமத்துல. இப்ப விநாயகரை நம்ம கும்பிட்டுட்டு விநாயகரை வலப்பக்கமா இழுத்து வச்சிடலாம். நம்ம வந்து இத வந்து பூஜை அறை எல்லார் வீட்லயும் வந்து கிழக்கு பார்த்துதான் இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த பூஜை பண்ணும் போது வடக்க பார்த்த மாதிரி, தெற்கு பக்கம் வடக்க பார்த்த மாதிரி சாமிய வச்சு கும்பிடணும். இப்ப நம்ம இந்த பூஜை முடிஞ்ச உடனே விநாயகரை கொஞ்சம் ஃப்ரண்ட்ல இழுத்து வச்சுக்கிறோம் வடப்பக்கமா பார்த்து. இப்ப அடுத்து வந்து வடப்பக்கமா இருக்கிற லக்ஷ்மிக்கு வந்து இப்ப நம்ம அர்ச்சனை பண்ண போறோம். பச்சை கலர் குங்குமத்துல அர்ச்சனை பண்ண போறோம். பாருங்க, பச்சை கலர் குங்குமம் இதுல நம்ம அர்ச்சனை பண்ண போறோம். இது எப்படின்னா 108 அம்மன் இருப்பாங்களே, அஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் குபேர லட்சுமியே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி சொல்லலாம். இப்ப நான் சொல்லிட்டே வீடியோ எடுத்தோம்னா அது லாங்கா போகும். நான் இப்ப ஒன்னு மட்டும் சொல்லி காட்டுறேன். ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி, ஓம் சந்தான லட்சுமியே போற்றி, ஓம் சௌபாகிய லட்சுமியே போற்றி. இந்த மாதிரி நம்ம 108 போற்றி சொல்லி அம்மனை வணங்கணும். இப்ப லட்சுமி பூஜை முடிஞ்சிருச்சு. நம்ம லட்சுமிக்கு பூஜை பண்ணி முடிச்சுட்டு நம்ம பச்சை குங்குமத்தால அர்ச்சனையும் முடிச்சிட்டோம். இப்ப நம்ம அப்படியே குபேரருக்கு போக போறோம். அருள்நிதி வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கான், அதனால இங்க வரல. இல்லைன்னா அவனுக்கு இந்த மாதிரி பூஜைகளை கலந்துக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஹாய் சொல்லிட்டு போறான். அதுக்கப்புறம் இப்ப நான் குபேரர் பூஜைக்கான ஒரு கோலம் போட்டிருக்கேன், அந்த கோலத்தை காட்டுறேன். இது வந்து தரையில போடக்கூடாது. இந்த மாதிரி மனை இல்லைன்னா அந்த கலப்பக்கல் எல்லாம் வச்சிருப்பாங்க சில பேர் பூஜைக்குன்னு, அதுல கூட போடலாம். நான் இந்த மாதிரி மனக்கட்டை இது மாதிரி பூஜைக்குன்னு நான் வச்சிருக்கேன், பூஜை அறையில வச்சிருப்பேன். இதுல வந்து மஞ்சள்ல கட்டம் போட்டிருக்கேன். இது குபேரரோட கோலம் சொல்லுவாங்க. பாருங்க, உங்களுக்கு இது சரியா தெரியலன்னா நான் சொல்றேன், ஏன்னா கொஞ்சம் இது மாதிரி இருக்கு. ஏன்னா அது காயின் வைக்கணும், அந்த எழுத்து அழியாம காயின் வைக்கணும், அதுக்காக இப்படி எழுதிட்டேன். இப்ப தெரியும்னு நினைக்கிறேன். இது 27 27 20 25, இது 6 மாதிரி இருக்கு, ஆனா இது 25 25 22 24 26 23 28 21. இதுதான் குபேரரோட கோலம். இத வந்து நான் மஞ்சள் குங்குமத்திலே போட்டிருக்கேன், அரிசி மாவுலயும் போடலாம். இதுல வந்து மஞ்சள்ல வந்து கோடு போட்டிருக்கேன், கட்டம் போட்டிருக்கேன். அதுக்கு நடுவுல நம்பர் வந்து குங்குமத்தால கரைச்சி எழுதியிருக்கேன். அந்த நம்பர் கலையாம இந்த ஒருவா நாணயத்தை வைக்கணும். அது மேல ஒரு பூ வச்சு இந்த பூஜைக்கு நான் தயார் பண்ணிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்க உப்பு வச்சிருக்கேன். உப்பு வந்து லட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதுனால நான் கல்லுப்பு வச்சிருக்கேன். இப்ப வந்து குபேரருக்கு பூஜை பண்ணலாம். குபேர பூஜைக்கு வந்து நாங்க செட் பண்ணது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். இப்ப வந்து தாமரை இதழ்ல, தாமரை இதழ், தாமரைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல, தாமரை இதழ்ல ஒருவா காயின் வச்சிருக்கேன். நான் 108 ஒருவா காயின் மொத்தமா வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதழ் மேலையும் வச்சிருக்கேன். 108 சாமியோட பேர் சொல்லி அவங்களுக்கு நான் போட்டு பூஜை பண்ணுவேன். ஒவ்வொன்றும் நான் செல்லுல பார்த்து சொல்லிடுவேன். இல்லைன்னா நீங்க செல்லுல வந்து பாட்டா கூட வரும், அதுல வந்து பாட 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 நீங்க ஒன்னு ஒன்னா போட்டுட்டே வரலாம். நான் இப்ப படிச்சு படிச்சு போட போறேன், அது உங்களுக்கு லேட் ஆகும். நான் இப்ப ஒன்னு ரெண்டு உங்களுக்கு காட்டுறேன், நீங்க அதே மாதிரி கண்டினியூவா செய்யுங்க.
दीपावली अनेवनिंग बुधन ओरे पाते पूजा पन्नी लक्ष्मियो अरुम महालक्ष्मियो अरुम कुबेरो सपतुकू नानू मनदार वेंडिकिरें पूजा पन्नी उंगकिट्ट कासु पणम एल्ला नरैया सेरनो वीटलिये तंगनोनु नींगलुम वेंडिकोंग फ्रेंड्स इदुल उंगलुक्कु एदावदु डाउटो एदावदु इरुंदा कमेंट्ल केळुंग ना रिप्ले पन्रें रोम्ब थैंक्स इंद वीडियो पिडिच्चिरुक्कोन्नु ना नंबरें इंद वीडियो पिडिच्चिरुंदा लाइक पन्नुंग शेयर पन्नुंग कमेंट पन्नुंग इन्नोड वीडियो फर्स्ट टाइम पाक्कुरदा सब्सक्राइब पन्नुंग थैंक यू।